பொதுவாக பூனைகள் பார்த்தீங்கன்னா மியாவ் அப்படின்னு ஒலி எழுப்பும். அது மற்ற பூனைகள்கிட்ட பேசுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒலி எழுப்புதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மனிதர்கள்ட்ட தனக்கான தேவையை தெரிவிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரியான ஒலி எழுப்புது. சமீபத்தில் ஒரு ஆய்வில் பார்த்தீங்கன்னா பூனைகள் மெல்லிய குரலில் மிக நீளமாக மியாவ் அப்படின்னு ஒலி எழுப்புச்சுன்னா தனக்கு உணவு வேண்டும் அப்படிங்கிறத தான் தெரிவிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பூனைகள் வளர்க்குறீங்களா? உங்கள் வீட்டில் பூனை வளர்த்தீங்கன்னா அது இந்த மாதிரியான ஒலி எழுப்புச்சுன்னா அதுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு செல்லப்பிராணியத்தான். அது என்ன வகை, இன்னைக்கு நிகழ்ச்சி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சிக்குள்ளே தான் போகணும். மக்கள் வணக்கம், இது நண்பன். இது வரைக்கும் வீட்டில் வளர்க்குற நாய்கள் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதற்கு உணவளிக்கும் முறை, பராமரிப்பு இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் தெரு நாய்கள் பற்றி இது வரைக்கும் நம்ம வந்து எந்த விஷயமே தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அதுக்கு உரிய நேரத்தில் உணவு கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. ஆனால் வளசரவாக்கத்தை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்குற நாய்கள் மாதிரியே தெரு நாய்களுக்கும் வந்து உரிய நேரத்தில் வந்து உணவு வழங்கிட்டு வராரு. அவர் வந்தாலே அவரை சுற்றி வந்து தெரு நாய்கள் கூட்டமாக நின்றுது. சரி, அவரோட கதை என்ன, அவர் எதனால் இதில் வந்து ஆர்வம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரை தான் போய் பார்க்கணும். வாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கே பார்த்தீங்கன்னா வந்து உணவளிக்கிறதுக்கோ இல்லை நேரமோ வந்து செலவழிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு பத்தாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தெரு நாய்களை கூட பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? ஆர்வம் சொல்கிறத விட சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது அப்பா சாப்பாடு கொடுக்கும்போது தட்டை வலித்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். கடைசியாக அந்த சாப்பாடு, கடைசி வாய் சாப்பாடை வந்து நாய்களுக்காக ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லுவார். அப்போது நாங்கள் எல்லாருமே நாய்களுக்கு சாதத்தை ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடைசியாக இருக்கிற மீதி சாதத்தை கொண்டு போய் நாய்களுக்கு போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கை கழுவணும். ஸோ அப்போ வந்து ஆரம்பம் முதல்ல சாப்பிட பழகினத்திலிருந்தே அந்த பழக்கம் வந்துடுச்சு. இப்போது திருமணம் ஆன பிறகு சென்னையில் தொடர்ந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற நாய்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்க ஆரம்பித்தேன்னா அந்த பகுதியில் அந்த தெருவில் குறைவான அளவு தான் கொடுத்துட்டு வந்தேன். இந்த தெருவில் வரும்போது ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு டாகு தான், ரெண்டு நாய்க்கு தான் கொடுக்க ஆரம்பித்தேன். ராஜா ராணி, அவங்க ரெண்டு பேருமே இப்போ இறந்துட்டாங்க. அந்த ரெண்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தது அப்படியே அந்த தெருவில் ஒரு 5, 10, 20, 30 போய் அப்படியே இப்போ 150 வந்துருச்சு. இதுக்கு உங்களுக்கு நேரம் வந்து பத்துதா? நேரம் அது நம்ம விருப்பப்படுறதுனால தான் செய்ய முடியுது. நேரம் வந்து இருக்கவே இருக்காது, நம்ம விருப்பப்பட்டு செய்கிறதுனால இதை செய்ய முடியுது, இல்லைன்னா செய்யவே வாய்ப்பே கிடையாது. எப்போ வந்தாலும் நான் வேலையை முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வரணும், அத்தனை மணிலேருந்து 3 மணி நேரம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் ஒவ்வொரு முறையாக கொடுத்துட்டு வந்துடுவேன். அது விருப்பப்படுறதுனால மட்டும்தான் செய்ய முடியுது. நீங்கள் வீட்டில் எத்தனை நாய்கள் வளர்க்குறீங்க? வீட்டில் மிட்டு ஒருத்தன் தான், இந்த ஒரு நாய் இவன் மட்டும்தான். அதுக்கப்புறம் குட்டின்னு வந்து இன்னொன்று வந்து தெருவுலேருந்து வந்தது, அதை எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இங்கே போட்டு போயிட்டு இருந்தாங்க, அதில் மாட்டி உயிருக்கு போராடிட்டு இருந்தது. அந்த டைமில் ஒய்ஃபுக்கு காப்பாற்றி, எங்களோட ஹவுஸ் ஓனர் தான் காப்பாற்ற சொல்லியிருந்தார், அதை காப்பாற்றி இப்போ இதை வச்சு உங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். இப்போ இங்கே வச்சு வச்சுருக்கோம். இவளுக்கு பேர் பொம்மின்னு பேர் வச்சுருக்கோம். எந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுக்குறீங்க வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு வந்து? எந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே உணவு தான், ஒரே உணவு சிக்கன் வேஸ்ட்டு வாங்கிட்டு வருவேன். ஒரு 15 கிலோ சிக்கன் வேஸ்ட்டு தினம் வாங்குவேன். ஒரு 15 கிலோ ரைஸ் போடுவேன், நல்லா வேக வச்சுருவேன். சிக்கனை தனியாக, ரைஸை தனியாக வச்சுருவேன். இதை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி கொண்டு போவேன். அதில் தண்ணி வேறு மிக்ஸ் பண்ணுவேன், ஏன்னா தெரு நாய்களுக்கு வந்து தண்ணி கிடைக்காது. ஸோ அதனால் தண்ணி பதத்தோட சத்தாகவும் இருக்கும், வயிறு நிறையாவும் சாப்பாடு கொடுப்பேன். இந்த பக்குவத்தில் தான் தினமே ஒரு நேரம் எல்லா இடத்துலையும் பேப்பர் வச்சு அந்த பேப்பர் மேலே வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பேன். அதுதான். நீங்கள் வேற எங்கேயாவது வேலை பார்க்குறீங்களா இப்போ? நான் திரைப்பட இயக்குனர், ஒரு படம் இயக்கியிருக்கேன், தயாரித்து இயக்கியிருக்கேன். ஏவிஎம் ஸ்டுடியோவில் எனக்கு ஒரு 16 வருஷமாக ஆஃபீஸ் வச்சுருக்கேன். அங்கே எத்தனை மணிக்கு வேலை முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் நேராக வந்த உடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிருவேன். இதுக்கும் இது வேறு, அது வேறு. வீட்டுக்கிட்ட இருக்க தெருக்களுக்கெல்லாம் போய் கொடுப்பீங்களா இல்லை எது வரைக்கும் போய் கொடுப்பீங்க? இந்த பகுதியில் ஒரு 3 ஏரியாவுக்கு கொடுக்குறேன். இந்த இதெல்லாம் வேலன் நகர், அன்பு நகர், ஸ்ரீலட்சுமி நகர், ரமேஷ் நகர், காமராஜ் அவென்யூ, ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோடு, இந்த பகுதியில் எல்லா இடத்துக்கும் நான் சாப்பாடு கொடுக்குறேன். இது உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் தான்? ஆமாம், இவன் வந்து நான் வீட்டில் வளர்க்குற நாய் தான். இவன் பேர் மிட்டு. இவனுக்கு வயசு வந்து 14. 14 வயசாகுது. யாருக்குமே 14 வயசு ஆன மாதிரி தெரியாது, பார்க்குறவங்க சின்ன வயசு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட வயசே கிட்டத்தட்ட 14 தான் நாட்டு நாய்களுக்கு. ஆனால் இவனுக்கு 14 வயசு, ஆரோக்கியமாக இருக்கான். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்க அம்மா நல்லா பார்த்துக்குவான். இவளுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் தினம் கற்பூரவள்ளி,
துளசி நிலவம்பு இதெல்லாம் போட்டு கசாயெல்லாம் செஞ்சு ஒரு நேரத்துக்கு வந்து கொடுத்துட்றேன். அது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதுதான் முக்கிய காரணம். அப்போது ஆமாம் 14 வயசு ரொம்ப அதிகம். வாடாமா இங்கே வாச்சிடலாம் வாச்சிடலாம். நல்ல பிள்ளை வாடி எங்கள் அம்மா வாடி போகலாம். 14 வயசுங்கிறது ரொம்ப இவனுக்கு 14 வயசுங்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா தான் சொல்லியிருந்ததா சொல்லியிருந்தீங்க சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்து வைக்கணும் மிருகங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அப்படி இருந்தாலுமே வந்து வீட்டில் தான் வளர்ப்பாங்க பொதுவாக, ஆனால் உங்களுக்கு தெருநாய்கள் மேலே இந்த மாதிரி வந்து உணவு கொடுக்கணுங்கிற ஆர்வம் வந்து எதனால வந்தது? அதாவது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே பசிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுலேயுமே வந்து விலங்குகளில் மனிதனை நம்பி ஏமாந்த ஒரே ஒரு விலங்கு நாய் மட்டும்தான். காட்டிலேருந்து மனிதன் காட்டுவாசியாக இருக்கும்போது மனிதன் வந்து எல்லா விலங்குகளோடு பழக ஆரம்பித்தான். அதுக்கிட்ட எந்தெந்த விலங்குகள் பழகுச்சோ அந்த விலங்குகளுக்கு மட்டும் நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். அப்படி கூட்டிகிட்டு வந்ததில் தான் நாய், ஆடு, மாடு, பன்றி, முயல் இது எல்லாமே அப்படி தான் மனிதன் கூட்டிகிட்டு வரான். அப்படி அந்த அத்தனை விலங்குகளும் தனக்கு கிடைச்ச உணவை தானே சாப்பிடும். ஆனால் நாய் மட்டும் போய் வேட்டையாடி கொண்டு வந்து மனுஷங்கிட்ட கொடுத்துரும். அப்புறம் அவன் சாப்பிட்டு மிச்சம் போடுற எலும்புக்காக அது காத்திருக்கும். தனக்கு கிடைச்ச உணவை தானே சாப்பிடாது. அந்த காலத்தில் அப்படி தான். இன்றைக்கும் அது வேட்டையாடி மனுஷங்கிட்ட தான் கொண்டு வந்துடும். அது இப்போ மாடு கிடைச்சா போய் மாடு சாப்பிட்ருவோம், ஆடு ஒரு தலை கிடைச்சா போய் சாப்பிட்ருவோம், எல்லா உயிரினங்களும் அது அது கிடைக்கிறத போய் சாப்பிட்ருவோம், பூனை போய் கிடைக்கிறத சாப்பிட்ருவோம். ஆனால் நாய் மட்டும் சாப்பிடாது பாருங்கள். நம்ம போட்டால் தான் சாப்பிடும். அப்போ நம்ம கையை தான் அது நம்பிகிட்ருக்கு. அப்போ நம்ம கையை நம்பியிருக்கிற ஒரு ஜீவனுக்கு நம்ம சாப்பாடு போடணும். இதுதான் இது. இன்னொரு விஷயம், அனைத்து உயிரினங்களுக்குமானது சொந்தமானது தான் அந்த உலகமே. அப்போ எல்லாமே வாழணும். அப்போ நம்ம நம்பி இருக்கிற ஜீவனுக்கு யார் வாழ வைக்கிறது? நம்ம தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது தான் இது. இப்போ என்னை பார்த்து இங்கே நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். அது என்னென்னா, நாய்களுக்கு சாப்பாடு போடுற எல்லா இடத்துலையுமே அந்த தெருவுலையோ மற்றவங்கக்கிட்டயோ பிரச்சனை இருக்கும். ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. யாருமே இங்கே நாய்க்கு சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்கிறதே இல்லை. ஆரம்பத்தில் ஒரு பிள்ளை சொன்னால் கூட பிற்காலத்தில் வந்து அந்த அது ஏற்றுக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு தெருவில் சொன்னார், நீங்கள் இங்கே வந்து சாப்பாடு வச்சிங்கன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னாரு. அவர் இப்போது மாதம் தவறாமல் ரேஷன் அரிசி எனக்கு வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, நான் ராத்திரி பகலாக வெயில் மழை எதுவுமே பார்க்காம அவங்களுக்கு சாப்பாடு போடுறத பார்த்து அதில் தானும் பங்கேற்றுக்கணும்னு நினச்சி. ஏதாவது ஒரு அவசர வேலையினாலேயோ இல்லை வேலை பலுனாலேயோ வந்து இந்த மாதிரி உணவு வந்து கொடுக்க முடியாமல் ஆயிருந்துருக்கு. நிச்சயமாக அது வந்து ஒரு நாள் கூட விடுறதில்லை. அப்படி ஒரு சூழல் வரும்போது இப்போ நான் சாப்பாடு போடுற எல்லா இடத்துலையுமே அங்கங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி நான் வரமாட்டேன், அதுக்கு ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அன்னைக்கு அவங்க எல்லாருமே சாப்பாடு ஏதாவது கொடுத்துருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் 9 வருஷத்தில் ஒரு நாள் கூட யாரும் பட்டினியாக இருந்ததில்லை. அதுக்கு விட்டதும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. நான் நிறைய ஷூட்டிங் போகும்போது கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இன்றைக்கி வருவேன், இத்தனை மணிக்கு வருவேன், இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். அது எல்லாத்தோட ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய தம்பி கூட பிறந்த தம்பி இறந்துட்டான். நான் தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். மரணத்துக்கு போயிருந்தேன். எனக்கு அடுத்த தம்பி ரொம்ப பாசமானவன். சாவு முடித்து 2வது நாள் கிளம்பி வந்து இவங்களுக்கு சாப்பாடு போட்டேன். நான் தான் அவனுக்கு கடமையெல்லாம் செஞ்சேன். அந்த கடமையெல்லாம் செஞ்சாலும் காரியம் வரைக்கும் நான் ஊரை விட்டு வரக்கூடாது. ஊரில் எல்லாருமே காரியம் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. அங்கே எல்லாருக்கிட்டேயும் கேட்டு, இல்லை இவங்க பசியில் இருப்பாங்க, இருக்கு நான் வந்து எல்லாமே செய்கிறேன், ஆனால் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி 2வது நாள் வந்து நான் சாப்பாடு போட்டேன். அது ரொம்ப வலி இருந்தது. ஆனாலும் இவங்க பசிக்கு அது தெரியாது. எத்தனை மணி ஆனாலும் காத்திருப்பாங்க. நைட்டு 2 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் வெடிகிற வரைக்கும் நான் கூட அவங்கே காத்திருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டிஸ்கஷன் போயிட்டு முடியும் போது 1 மணி ஆச்சு, நைட்டு 1 மணி. அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது 2 மணி. நான் 2 மணிக்கு வரும்போது நான் எங்கெங்கே சாப்பாடு போடுவேனோ அந்த நாய்ங்கெல்லாம் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க.
காத்துட்டு இருக்காங்க. 2 மணிக்கு வந்து நான் சாப்பாடு போட சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே போய் சாப்பாடு போட்டுகிட்டே வரேன். ஒரு பேக்கரி முன்னாடி ஒரு அம்மா வந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நான் என்ன நினைச்சேன், இந்த அம்மா எதுக்கு இந்த ராத்திரி நேரத்தில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு இருக்காங்கன்னு திரும்பி பார்த்தோம்னா டீ கடை திறந்துருக்கு. ஸோ இப்போ சாப்பாடு அந்த போடும்போது பொழுது அடைஞ்சிருச்சு. ஸோ ஆனால் அவ்வளோ நேரமும் அவங்க அதே இடத்துல தான் காத்திருக்காங்க. அப்போ நான் வருவேங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு உறுதியாக இருக்கு. இந்த பொருளாதார இது பிரச்சனையை வந்து எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப சிரமம்தான். கொரோனாக்கு அப்புறம் சிரமம். நான் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கேன். நான் என் படம் இன்னும் வியாபாரம் ஆகலை. படம் வித்துட்டு இருந்தால் என்கிட்ட கையில் காசு இருக்கும். இப்போ படம் விற்காமல் இருக்கும்போது எவ்வளோ சிரமம் இருக்குமோ அந்த சிரமம் இருக்குது. அதோட பிரச்சனைகளும் இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, செய்யணுங்கிற எண்ணம் தான். அப்போ அந்த எண்ணம் செய்யணும், எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னும்போது அது நிற்கிறதில்ல. எங்கேயாவது கடன் வாங்கி அனுப்பிவிட்டு எதை வித்து என்ன வேணால் செஞ்சு அதை ஒரு நாள் பட்டினி இல்லாமல் நான் பார்த்துக்குவேன். அது செய்யணுங்கிற ஆர்வம் தான். இப்போ எனக்கு வந்து அரிசி சின்ன சின்ன உதவிகளெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அரிசியெல்லாம் கொடுத்துட்றாங்க செய்கிறத பார்த்ததுனால. அது மாதிரிக்கு ஆனாலும் இப்போ நானும் கொஞ்சம் டோனர்ஸ் எதிர்பார்க்குறேன். முடிஞ்சவங்க கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நான் இந்த மாதிரி கடன்களை வாங்காமல் சிரமம் இல்லாமல் கொஞ்சம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பக்கத்து தெருவுக்கெல்லாம் போய் கொடுக்குறீங்க இல்லையா உணவு, நீங்கள் உணவளிக்கிறதுக்கு வரும்போது அந்த நாய்கள்லாம் வந்து எந்த மாதிரி தன்னோட மகிழ்ச்சியை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு அது எல்லாருமே எந்த நாய்க்குமே வந்து எல்லாமே சொந்தம் கொண்டாடும். தனக்கானால் வந்துட்டுதாவே சொந்தம் கொண்டாடும். அவங்கவுங்க உரிமையில் இருப்பாங்க, அவங்கவுங்க கொண்டாடுவாங்க, வாலாட்டுவாங்க. ஒவ்வொருத்தருங்களோட ரியாக்ஷனும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி நாய்க்கு முடியலன்னா கொஞ்சம் நிறைய வைத்தியம் பார்ப்பேன். கீரின்னு ஒரு நாய், இப்போ அன்பு நகரில் அதை இன்றைக்கி நம்ம போய் பார்ப்போம். கீரின்னு ஒரு நாய் இருக்குது. அந்த கீரி வந்து கழுத்தெல்லாம் ஃபுல்லாக அரிச்சிடுச்சு. அரிச்சிட்டு இந்த இடத்துல தான் வந்து நிற்கிது. பக்கத்தில் வந்து நிற்கிது. நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது ஃபுல்லாக கழுத்தே அரிச்சிட்டு இருந்துச்சு. மேகட்ஸு புழு மேகட்ஸ் புழு வந்துடுச்சு. புழுனா ஆக்சுவலாக என்னென்னா ஃபீல் கோர்த்தா வரும் இல்லையா? ஆ, அது எப்படின்னா மனிதர்களுக்கு வந்து தோலுக்கும் சதைக்கும் இடையில் இடைவெளி இருக்காது. ஆனால் விலங்குகளுக்கு நாய்க்கு வந்து தோலுக்கும் சதைக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கும். அங்கே ஒரு சின்ன புண்ணு காயம் வந்துச்சுன்னா அது மேலே ஈ உக்காரும். அந்த ஈ வந்து முட்டையிட்டுரும். அந்த முட்டை புழுவாக மாறும். அந்த புழு என்ன ஆகுனா, ஒரு புழு 4 புழுவாகி 10 புழுவாகி அந்த புழு வந்து சதையை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த தோலுக்கும் சதைக்கு இடையில் இருக்கிற கேப்பில் அப்படியே ஓட்டை போட்டு சாப்பிட்டு போக ஆரம்பிச்சிடும். நாய்கள் வந்து தன்னோட நாக்கால் நக்கக்கூடிய எடுக்கிற இடங்கள் எல்லாம் நக்கிட்டு அந்த புழு வராமல் பார்த்துக்கும். நக்க முடியாத இடங்களில் முதுகு பக்கம், கழுத்து பக்கம், தலை பக்கம், இந்த பக்கம்லாம் ஒரு காயம் வந்தால் அதால் நக்கி அந்த வந்து புழுவை எடுக்க முடியாது. அப்போ அந்த புழு என்னாகும், அந்த சதையை சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டு அது பெருசாக்கி ஒரு ஸ்டேஜில் இறந்துடும் அந்த நாய். அதை சுத்தம் பண்ணேன். என்னோடய நண்பரோட உதவி வச்சு அந்த கிரவுண்டில் ஐயாவிட்ட கேட்டு அந்த கிரவுண்டில் உள்ளே போயிட்டு அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் மருந்து போட்டு டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கு என்னென்ன மருந்து வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தொடர்ந்து 3 மாதம் விடாமல் அதுக்கு வைத்தியம் பண்ணேன். ஆனால் அது அங்கேருந்து கரெக்டாக வரும், நேராக வந்து சாப்பிட்றோம். அதுக்கு வந்து எப்படியும் 1 கிலோ 1/2 கிலோ 2 கிலோ சிக்கன் வந்து வேக வச்சுருப்போம். கழுத்து கறி இருக்கும், அதை வேக வச்சு ரெடியாக வச்சுருப்பேன். வந்த உடனே வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்போம். அப்புறம் அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டோம்னா அது போட்டு போயிடும். அப்படியே 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ குணமாயிடுச்சு. நம்ம அதை இன்றைக்கி பார்க்கலாம். இவன் தான் சார் கீரி. என்ன புளி, இந்த இடம் ஃபுல்லாக போய் இது வரைக்கும் போயிட்டுருந்தது தான். இந்த விரலை விட்டு இவன் மண்டையை தொட முடிஞ்சுது. 3 மாதம் தொடர்ந்து வைத்தியம் பண்ணத்தில் என்னமோ இவன் குணமாயிட்டான். அதுக்கப்புறம் தான் இவன் பாசமாக இருக்கான். பொதுவாக யாராவது ஒரு பிஸ்கட் கொடுத்தாங்கன்னா கூட நல்லா இருக்க நாய்க்கு கொடுப்பாங்க, பக்கத்துலேயே அதுக்கு தான் உணவு தேவைப்படும், அது வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அதுக்கு தான் பார்க்கணும், அது தான் விரட்டக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் நான் சாப்பாடு கொடுக்குற நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருநாய் மாதிரி இருக்காது. நீங்கள் இப்போ நம்ம அப்படியே போய் பார்ப்போம், எதுவுமே தெருநாய் மாதிரி இருக்காது. காரணம் பார்த்தோம், எல்லாமே வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கு. இந்த தெருவு மட்டும் இல்லை, நம்ம சாப்பாடு கொடுக்குற எல்லா இடத்துலையும் போய் பார்ப்போம், ஆரோக்கியமாக இருக்கும். அவங்க தெருநாயின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு உடம்பு முடியலனா வைத்தியம் பார்த்துட்றேன், நல்லா சாப்பாடு கொடுத்துட்றேன், அது பாதுகாப்பாக அங்கங்கே எல்லோரும் அடிக்காத அளவுக்கு பார்த்துக்குறோம். அதுதான் நாய்களுக்கு வந்து வைத்தியம் கூட பார்க்குறதா அப்படி சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி மருத்துவமனைக்கெலாம் எடுத்துகிட்டு போய் பார்க்குற மாதிரியா இல்லை நீங்களே வந்து கை வைத்தியம் பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல மருத்துவமனைக்கு தான் கொண்டு போவேன். மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது என்னாகுன்னா நம்மளால் செலவு செய்ய முடியாது. இங்கேருந்து பக்கத்தில் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரி கிடையாது.
என்ன பக்கத்தில் ஏதோ அரசாங்க ஆஸ்பத்திரி கிடையாது. இப்போ நம்ம அந்த நேரத்துக்கு போக முடியாத சூழல் தான். அப்போ என்ன பண்ணுவோன்னா தனியார்லேயும் அவ்வளோ செலவு பண்ணி வைத்தியம் பார்க்க முடியாது. அப்போ தெரிஞ்ச டாக்டருங்கிட்ட கேட்டு இதுக்கு என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வைத்தியம் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி செஞ்சிடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தெருநாய்களை வந்து நம்ம பிடிக்க முடியாது, அப்போ பிடிச்சி கொண்டு போக முடியாது. அப்போ கொண்டு போக முடியாதுன்னும் போது நம்ம என்ன செய்வோம், அதுக்கான வைத்தியம் என்னவோ மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை வந்து ஒரு ஈரலில் வச்சோ கறியில் வச்சோ அவங்கள ஏமாற்றி கொடுக்கணும். இப்படி ஏமாற்றி ஏமாற்றி அதை அது எப்படி சாப்பிடுமோ அதுக்கு பக்குவப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அதை எப்படியாவது ஒரு வகையில் குணமாக்கணும். இப்போ அதுதான் அதுதான் இந்த ப்ளூ கிராஸ் வந்து இது போக போவீங்களா இல்லை அதெல்லாம் ஏதாவது ஒரு இதுக்கு வந்து ஆபத்து இல்லை இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து எங்கே அணுகுவீங்க? இல்லை எனக்கு அடிக்கிறாங்கங்கிற பிரச்சனையே வர்றதில்லை, வந்ததே இல்லை. இந்த ஏரியாவில் ஒட்டு மொத்தமாகவே நாய் அடிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓரளவுக்கு எல்லாருமே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே அடிக்கிறவங்க இல்லை. அது அதுதான் முக்கியமான விஷயம். உங்களை பார்த்த உடனே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது நீங்கள் என்ன மாதிரி உணர்வீங்க? அது ரொம்ப சந்தோஷம். உலகத்தில் எல்லாமே மறந்துடும். இப்போ நமக்கு பிரச்சனை கவலை எல்லாமே மறந்துடும். அப்போ அந்த சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷமாயிடுவோம். அப்போது அதுதான் நம்ம இப்போ நம்மளை இன்னொரு அது கஷ்டம் தெரியாமல் நம்ம கொண்டு போகிறது காரணம் அந்த சந்தோஷம் தான். அவங்க வந்து நம்மளை கொஞ்சும் போது முத்தம் கொடுக்கும்போது பண்ணும்போது இது எல்லாமே மறந்துடும். இப்போ அதை மறந்துடுறதுனால நம்ம அதை நோக்கி நம்ம போயிடுவோம். அதாவது மனிதர்கள் தான் வந்து முன்னாடி ஒரு மாதிரி பண்ணுவாங்க, பின்னாடி வந்து வேற மாதிரி போய் சொல்லுவாங்க. ஆனால் வந்து மிருகங்களுக்கு அந்த மாதிரி குணமே கிடையாது. தன்னோட மனசுல என்ன இருக்கோ அதை தான் வந்து வெளிப்படும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்துறது வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியா தான் இருக்கும். நிச்சயமா நெகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அன்பை வெளிப்படுத்துறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும். பொட்டுக்காரின்னு ஒரு நாய் இறந்துட்டா, அவளுக்கு வந்து இறுதிச் சடங்கு வந்து மனிதர்களுக்கு பண்ற மாதிரியே நான் எல்லாமே செஞ்சு முறையா பண்ணேன். அவளோட பாசம் வந்து நீங்க நாய்கள்லேயே வித்தியாசமா இருக்கும். அப்படி பாப்பா அந்த கண்ணில் தான் அந்த பாசம் தெரியும். பெருசாக குதிக்கிறது ஆடுறது எதுவுமே இருக்காது, லேசாக வாளாட்டுவா. அப்படி இப்போ ஒரு பார்வை பார்ப்பா, அந்த கண்ணிலேயே பாசம் இருக்கும். அப்புறம் சாப்பாடு போட்டால் வந்து சாப்பிட மாட்டாள், இழுத்து கொண்டு வந்து கெஞ்சி சாப்பிட வைக்கணும் அவ்வளோ. அப்புறம் நம்ம அவசரத்தில் வந்து வண்டி எடுத்துகிட்டு சாப்பாடு போட்டு அவசர வண்டி எடுத்துகிட்டு போயிட்டால் அந்த சாப்பாடை தொட மாட்டாள். இப்போ வரிக்குட்டின்னு ஒரு நாய் இருக்கும், அது வந்து நேராக போய் நின்று உடனே மேலே ஏறி நின்று வண்டி மேலே ஏறி நின்று தோளில் காலை வச்சு கொஞ்சம் அந்த கொஞ்சிற அந்த அவங்க பாசத்தை காட்டுற விதமே வெவ்வேறு வெவ்வேறு மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வாளாட்டும் எல்லாமே கொஞ்சங்கிறது கிடையாது. அவங்களோட பாசம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருமே வேறு வேறு மாதிரி தான். கோவிட் டயத்தில் வந்து எந்த மாதிரி சமாளிச்சிங்க? அப்போ வந்து சிரமங்கள் வந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். எப்படி சமாளிச்சிங்க? கோவிட் டைமில் வந்து இவங்களுக்கு என்னென்னா கறி சாப்பாடு கொடுத்து பழகிட்டேன். ஓ பருப்பு சாதம் போட்டாலோ சாப்பாடு போட்டாலோ சாப்பிட மாட்டாங்க, தினம் கறி தான். அப்போ கறி கொடுக்கும்போது என்னென்னா கறி கடைகளில் போய் எத்தனை மணிக்கு கறி வெட்டுறாங்களோ அத்தனை மணிக்கு வெயிட் பண்ணுவோம். அந்த நேரத்தில் ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் கறி வெட்டுவாங்க. அப்போ போய் கறி கடையில் அந்த டைம் அவங்க வெட்டி முடிக்க அந்த வேஸ்ட்டுக்காக வேண்டி அவங்க கறி கடை திறந்ததுலேருந்து கறி கடை முடிகிற வரைக்கும், ஏன்னா அந்த வியாபார நேரத்தில் நமக்கு வேஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம காத்துட்டு உக்காந்துருக்கணும். அப்போ ராத்திரியில் போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த வேஸ்ட்டுக்காக காத்திருப்பேன். அந்த அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சு சமைச்சு அதே மாதிரி ராத்திரியில் கொண்டு போய் போடுவேன். இன்னொரு இது என்னென்னா, இந்த பகுதியில் இருக்கிற காவலர்கள் கூட எனக்கு வந்து ஆதரவு அளிப்பாங்க. அதே மாதிரி நள்ளிரவு நேரங்களில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வாங்கினீங்க, கோவிட் டயத்தில் அந்த மாமிசம் வந்து வாங்கினதாக சொல்லியிருந்தீங்க. அந்த சிரமங்கள்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து அதுக்கு வருத்தப்படாமல் அதை வந்து சமாளிச்சீங்க? இல்லை அது விருப்பப்பட்டு செய்கிறதுனால மட்டும்தான் செய்ய முடியுது. நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த விருப்பப்பட்டுட்டோம், நாய் என்ன பிடிக்கும். அப்போ அந்த விருப்பப்படலைன்னா இவ்வளோ கஷ்டப்பட முடியாது. சிரமம் எப்படின்னா, இப்போ அரிசி நம்ம சாதம் வேக வச்சிடுறோம், அந்த சாதம் மெந்த சாதம் ஆறுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அவ்வளோ சாதம் இருக்கும். ஆமாம், இப்போ சாதம் வெந்துடும், சாதத்தை எடுத்து அப்படியே போட முடியாது. இப்போ கறியை தனியாக வேக வைக்கிறோம், கறி ஆறணும், சாதம் ஆறணும், இதெல்லாம் பிசைஞ்சு அவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஆற வச்சு நம்ம கொண்டு போகணும். அதுக்கே ஒரு 4 மணி நேரம் ஆகிடும்ல. அப்போ அந்த 4 மணி நேரம் ஆற வச்சு அதை போட்டு எடுத்து கொண்டு போய் அதுக்கப்புறம் கண்டு போய் கண்டதுனால தான். ஆனால் இதுக்கோட என்னோடய மனைவி எனக்கு துணை வந்து உதவியாக இருக்கிறதுனால இந்த வேலையிலலாம் அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. நான் சாப்பாடு போடுற வேலையை நான் செஞ்சுருவேன், அதனால் செய்ய முடியுது. அது எல்லாத்தோட வந்து என்னோடய வீட்டு உரிமையாளர் அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். உங்கள் மனைவி வந்து இந்த மாதிரி சாதம் செய்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உதவி செய்யறதா சொல்லியிருந்தீங்க, நாய்களுக்கு பண்ணுறதுக்கு. எப்படி அவங்களுக்கும் இதில் வந்து ஆர்வம் இருக்குது? முதல்ல ஆர்வம் இல்லை, அதுக்கப்புறம் இடையில் நாங்கள் வேறு ஒரு பகுதியில் இருந்தோம்,
அங்கே ராஜான்னு ஒரு நாய் ஒருத்தன் வயசான நாய்க்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த ரோட்டில் நான் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நோக்கி வீட்டு வரைக்கும் வந்தான். வீட்டுக்கு வந்தோடனே ராஜாவுக்கு சாப்பிட கொடுக்க ஆரம்பித்தா. அந்த ராஜாவுக்கு சாப்பிட கொடுக்க ஆரம்பித்த பிறகு ராஜாவுக்கு ஒரு வினாடி கூட சாப்பாடு கொடுக்காமல் இருக்க மாட்டான். அப்போது அந்த ராஜாவுக்கு சாப்பாடு கொடுத்ததில் அந்த நாய் மேலே வந்து ஆர்வம் வந்துடும். இப்போவுமே நான் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்தாலும் 3 மணிக்கு வந்தாலும் 1 மணிக்கு வந்தாலும் கீரி சாப்பிட்டானா, வரிக்குட்டி சாப்பிட்டாளா, பொட்டுக்காரி சாப்பிட்டாளா, அதுக்கப்புறம் வந்து இவ மொட்டைக்குட்டி சாப்பிட்டாளா, குண்டு குட்டி சாப்பிட்டுச்சா, யாழி சாப்பிட்டாளா அப்படின்ற அந்த பேர் சொல்லி எல்லா நாய்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களை பார்த்த உடனே வந்து சுற்றி நின்றுட்டு தன்னோட மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நிச்சயமாக மக்களுக்கு சில கோரிக்கைகள் வைக்கணும். என்னென்னா விலங்குகளை துன்புறுத்தாதிக்க. கண்டிப்பாக அது அவங்க வந்து நம்மளை நம்பி தான் வாழ்கிற ஜீவன். அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. அதே மாதிரி இப்போது என்ன மாதிரி செய்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க. ஏன்னா நாங்களும் சிரமத்துக்கு மத்தியில் தான் செய்கிறோம். அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னா அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சொல்லுங்க. அரசாங்கத்துக்கு வந்து விலங்குகள் காப்பகம் அமைக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட விலங்குகள் காப்பகம் இல்லை. இப்போ ஒரு நாய் அடுபட்டுச்சுன்னா அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் நம்ம விடணும். அந்த மாதிரி விலங்குகள் காப்பகம் அரசாங்கம் அமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அரசாங்கத்துக்கு நான் அது கோரிக்கையாகவே வைக்கிறேன். அது வந்தா அந்த நாள் ஒரு நல்ல நாளா இருக்கும்னு நான் நம்புறேன். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை செலவழிச்சு உங்களோட அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிமா. நீங்க வந்து என்ன பேட்டி கண்டதுக்காகவும் அதே மாதிரி இவங்க எல்லாம் வந்து வந்ததுக்காகவும் மக்கள் தொலைச்சாட்சிக்காகவும் என்னோட ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.